நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்வனிசின் அன்பான வணக்கங்கள். காஷ்மீரில் அப்படி என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, காஷ்மீரோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு, காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மள மாதிரி சுதந்திரமா தான் இருக்காங்களா, இது போன்ற பல கேள்விகளுக்கு பதிலோட தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்தியா முழுவதும் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக நார்மலான ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கு அங்கே காஷ்மீரில் பல வீரர்கள் வந்து தங்களோட உயிரை பணையம் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த காஷ்மீரில் அப்படி என்ன தான் நடந்திருக்கு, எதனால இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, இந்த காஷ்மீரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வரலாற்றில் ஒரு 2300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். 2300 வருஷத்துக்கு முன்னாடி மாரியன் எம்பையரோட ஒரு பார்ட்டு தான் இந்த காஷ்மீர். அவங்களுக்கு பிறகு குசான்ஸ் வந்து அந்த இடத்த ஆண்டிருக்காங்க. அந்த டைமில் அந்த காஷ்மீர் பகுதியை வந்து புத்திசத்தை கற்றுக்கிறதுக்கான ஒரு சென்டர் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி அவங்களோட ஆட்சிக்கு பிறகு 5வது நூற்றாண்டுல இருந்து 14வது நூற்றாண்டு வரைக்கும் பலதரப்பட்ட இந்துக்கள் வந்து அந்த இடத்தை ஆண்டிருக்காங்க. அந்த சமயத்துல தான் மர்த்தான் சன் டெம்பிள் அதெல்லாம் வந்து நிறுவி இருக்காங்க. இந்து மன்னர்கள் ஆண்டுட்டு இருந்த சமயத்திலே 13ஆம் நூற்றாண்டுல இஸ்லாம்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாம் மதத்துக்கு மாறிட்டே இருக்காங்க. மக்கள் மட்டும் மாறினது இல்லாம ஒரு கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாட்டினுடைய மன்னரே வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறிடுறாரு. அந்த மன்னரும் இஸ்லாம் மதத்துக்கு மாறின பிறகு 14ஆம் நூற்றாண்டுல மன்னர் அப்படின்ற சொல்ல நீக்கிட்டு சுல்தான் சொல்லுவாங்க இல்லையா இஸ்லாம் நாட்டுல எல்லாம், அந்த மாதிரி காஷ்மீருடைய சுல்தான் அப்படின்ற பெயரோட அந்த மன்னர் அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுல்தானின் ஆட்சி காலம் 14ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல 1586 சுல்தான்கள்ட்ட இருந்து முகலாயர்கள் ஆட்சியை கைப்பற்றுறாங்க. அதன் பிறகு முகலாயர்கள்ட்ட இருந்து 1751 ஆப்கான்ஸ் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதன் பிறகு 1819 சீக்கியர் சிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த சீக்கியர்கள் வந்து ஆட்சியை கைப்பற்றுறாங்க. அதுல முக்கியமான ஒரு நபர் ரஞ்சித் சிங் அப்படின்ற ஒரு மன்னர். அவரோட ஆட்சியில வந்து டோக்ரா ரூலர்ஸ் சொல்லப்படுற குறுநில மன்னர்கள் நிறையவே இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் இப்ப ஜம்முன்னு சொல்லப்படக்கூடிய பகுதியை சேர்ந்தவங்க. அந்த மன்னர்கள் எல்லாருமே ஹிந்துக்கள். ரஞ்சித் சிங் அவர்களோட மறைவுக்கு பிறகு 1846 பிரிட்டிஷ் இந்த டோக்ரா ரூலர்ஸ் தங்களோட கைக்குள்ள போட்டுட்டு போர் தொடுத்து அந்த இடம் முழுவதுமே ஆக்குபை பண்றாங்க. இந்த போர்ல பிரிட்டிஷ்க்கு இந்த டோக்ரா ரூலர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணதுனால அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கற மாதிரி அவங்ககிட்ட ஒரு பணம் வாங்கிட்டு பிரிட்டிஷ் வந்து இந்த இடத்தை கொடுக்க தயாராகிறாங்க. உடனே அந்த டோக்ரா ரூலர்ஸ்ல இருக்கக்கூடிய மகாராஜா குலாப் சிங் அப்படின்றவர் 75 லட்சம் ரூபாய் பணம் பிரிட்டிஷ்க்கு கொடுத்துட்டு அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்ப சொல்லக்கூடிய அந்த பகுதி முழுவதையும் தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வராரு. அந்த சம்பவத்துக்கு பிறகு 1846 இருந்து 1947 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் இந்த டோக்ரா ரூலர்ஸ் கிட்ட தான் அந்த இடம் முழுவதுமே இருந்திருக்கு. அந்த ரூலர்ஸ் அவங்க எல்லாருமே ஹிந்துக்கள், ஆனா அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ். இந்த 100 வருஷத்துக்கு பிறகு 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் அறிவிக்கப்படுது. அந்த சமயத்துல இந்த காஷ்மீர் பகுதியினுடைய மன்னராக இருந்தவர் மகாராஜா ஹரிசிங். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போறாங்க. இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடா பிரிக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல மகாராஜா ஹரிசிங் காஷ்மீரை வந்து நான் எந்த நாட்டு கூடயும் சேர்க்க விரும்பல, நான் இண்டிபெண்டா இருந்துக்கிறேன், நியூட்ரலா இருந்துக்கிறேன் அப்படின்ற கருத்தை வெளியிடுறாரு. ஆசியாவோட சுவிட்சர்லாந்தா தான் காஷ்மீரை அவர் பார்த்திருக்காரு. காஷ்மீர்ல முஸ்லீம் கான்பரன்ஸ் பார்ட்டி பின்னால வந்து நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டின்னு மாறுது. அந்த பார்ட்டியினுடைய தலைவர் ஷேக் அப்துல்லா 1931 இருந்தே இங்க வந்து கிங் ஆட்சி அந்த மன்னர் ஆட்சியை வந்து நடைமுறையில இருந்து தூக்கணும், ஜனநாயக ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்ற போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காரு. மக்களாட்சி கொண்டு வரணும்ன்ற காரணத்தினால ஷேக் அப்துல்லா அவர்கள் மன்னரோட இந்த கருத்துக்கு எதிராக நிற்கிறார். அதே சமயத்தில் முகமது அலி ஜின்னாவும் இந்த மன்னர் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இந்த பார்ட்டிஷன் வந்து கண்டிப்பா தேவை, இரண்டு நாடு வந்து பிரிக்கப்பட்டே ஆகணும், நம்ம காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள்ல 77% மக்கள் வந்து முஸ்லீம் தான் இருக்காங்க, அதனால நீங்க முஸ்லீம் நாடான பாகிஸ்தான் கூட சேர்ந்துருங்க அப்படின்னு கருத்து வெளியிடுறாரு. ஆனா அந்த மன்னர் ஹரிசிங் வந்து ஒரு ஹிந்துன்றதுனால பாகிஸ்தான் கூட சேர்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல. ஆனா அதை எந்த விதத்திலயும் மக்களை பாதிக்காதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு. அந்த அக்ரிமெண்ட் படி இங்கிருந்து அங்கே வந்து வணிகம் பண்ணிக்கலாம், கம்யூனிகேஷன்லாம் பிரச்சனை கிடையாது, போக்குவரத்தும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நாங்கள் பாகிஸ்தானோட ஆட்சிக்கு கீழே நாங்கள் ஜாயின் பண்ணி வரமாட்டோம்னு சொல்லி அங்கே சைன் பண்ணிடுறாங்க. அங்கே சைன் பண்ண பிறகு இந்தியா கூடையும் இதே அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறதுக்காக அந்த மன்னர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க இதே சமயத்தில் பூஞ்ச் அப்படின்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் அங்கே இருந்த ஸ்டேட் போலீஸ் மற்றும் ஆர்மிக்கும் வந்து ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் அவங்களுக்குள்ள இருந்த மோதல்ல ஆர்மி வந்து ஃபயர் பண்றாங்க, அதுல சில நபர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. இதனால அது மிகப்பெரிய மக்கள் கிளர்ச்சியா மாறிடுது. இதே சமயத்துல ஜம்மு பகுதியில இந்திய நாட்டை வந்து இந்துக்கள் தான் ஆள போறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் அடிபட்டு இந்து முஸ்லிம் மதவாத பிரச்சனை இனவாத பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்குது. அந்த பிரச்சனையில நிறைய முஸ்லிம்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இதனால அங்க இருந்த நிறைய முஸ்லிம்கள் வந்து அந்த ஊரை காலி பண்ணிட்டு பாகிஸ்தானுக்கு போயிடுறாங்க. 1947 அக்டோபர் அந்த சமயத்துல தான் புஞ்ச் பகுதியில இந்த கிளர்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஜம்மு பகுதியில இந்து முஸ்லிம் கலவரம் நடந்து அந்த சமயத்தில் வடமேற்கு பகுதியில் வசிக்கக்கூடிய பழங்குடி மக்களான பாஸ்டன் ஃபைட்டர்ஸ் சொல்லப்படக்கூடிய இன மக்களை பாகிஸ்தான் வந்து புஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் இந்த ஜம்முல நடக்கிற முஸ்லீம்க்கு எதிரான அநியாயத்தில் முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் இங்கே உள்ள அனுப்புறாங்க.
அவங்க 1947 அக்டோபர் 22 தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாம மன்னர் ஹரிசிங் அவர் வந்து நேராக இந்தியா கிட்ட ஓடி வந்து மிலிட்டரியோட ஹெல்ப்பை கேட்குறாரு. அந்த சமயத்தில் இந்தியா வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க, நாங்கள் உங்களுக்கு மிலிட்டரி ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் இந்தியாவோட ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு. வேற வழி இல்லாமல் ஒரு ப்ரெஷரில் தான் அந்த மன்னர் வந்து அந்த சமயத்தில் இந்தியாவோட சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாரு. அதோட பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசசன். 1947 அக்டோபர் 26 நேரு அவர்களோட முன்னிலையில் ஷேக் அப்துல்லாலாம் கூட இருக்காரு. அந்த சமயத்தில் தான் ஹரிசிங் அவர்கள் வந்து சைன் பண்ணிடுறாரு. இந்த சைன் போடப்பட்ட பிறகு அஃபீஷியலாக இந்தியாவோட ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதனால ஷேக் அப்துல்லாவும் ஒரு நம்பிக்கையோட ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் இந்த எல்லா அக்ரிமெண்ட்டும் ரெடி பண்ணி சைன் பண்ணியிருக்காங்க. அதன்படி அந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இடைக்கால திட்டம் மட்டும்தான், அந்த எமர்ஜென்சி பீரியடை சமாளிக்கிறதுக்கு மட்டும்தான். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பில் மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அந்த பக்கம் தான் அந்த நாடு வந்து சேரும், அந்த காஷ்மீர் பகுதி வந்து அந்த நாட்டு கூட சேர்ந்துரும் அப்படின்றது தான் அவங்க பேசிக்கொண்ட அந்த அக்ரிமெண்ட். அந்த சமயத்தில் இருந்து அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக ஹரிசிங் அவர்கள் ஷேக் அப்துல்லா அவர்களையே தலைவராக நியமிக்கிறார். அவர் வந்து 1947 காஷ்மீரோட பகுதிக்கு பிஎம் அறிவிக்கப்படுறாரு. இந்தியாவினுடைய பிஎம் கிடையாதுங்க, காஷ்மீருடைய பகுதிக்கு மட்டும் பிஎம் அறிவிக்கப்படுறாரு. அதன் பிறகு இந்தியாவோட மிலிட்டரி வந்து காஷ்மீருக்கு சப்போர்ட் பண்றாங்க, அங்கே போய் போர் நடக்குது. 1947-48 அந்த சமயங்களில் வந்து இந்த போர் நடக்குது. இதுதான் முதல் இந்தியா பாகிஸ்தான் வார், அல்லது காஷ்மீர் வார்னு சொல்லப்படக்கூடிய வார். இந்தியாவோட மிலிட்டரி உள்ள வர்றதுக்குள்ளேயே பாகிஸ்தானோட மிலிட்டரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்ரீநகர் பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டாங்க. இந்தியாவோட மிலிட்டரி முடிஞ்ச வரைக்கும் அவங்கள பின்னாடி தள்ளிகிட்டே இருக்காங்க. இந்த போர் நடந்துட்டு இருக்க சமயத்திலே கடுமையான பனிப்பொழிவின் காரணமாக யாரும் போரிட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ரோட்லாம் வந்து பிளாக் ஆயிடுது பனிப்பொழிவின் காரணமாக. அதோடு அந்த போரை வந்து அப்படியே விட்டுறாங்க. அந்த போர் நடந்த அந்த சமயத்தில் எந்த அளவுக்கு அவங்க முன்னேறி வந்திருந்தாங்க, இந்தியா எந்த அளவுக்கு அவங்கள பின்னாடி தள்ளியிருந்தாங்க, அது ஒரு லைன் இருக்கும் இல்லையா, அந்த எஜ்ஜை தான் வந்து சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. பனிப்பொழிவின் காரணமாக போர் நடக்காமல் இருந்தாலும் திரும்பவும் எப்போனாலும் போர் நடக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையோட தான் அந்த சமயத்தில் இருந்திருக்காங்க. அந்த சீஸ் ஃபயர் லைனில் தான் ரெண்டு மிலிட்டரியும் வெயிட் பண்ணியிருக்காங்க. 1948 யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஃபார் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வராங்க. அவங்க வந்து ஒரு 3 கொண்டு வராங்க. அந்த 3 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு யாருக்கு சொல்லியிருக்காங்களோ அவங்க ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த பாயிண்ட்டை வந்து நிறைவேற்றணும். அது ஃபுல்ஃபில் ஆன பிறகு தான் அதுக்கு அடுத்த பாயிண்ட். ஸோ இதில் வந்து மொதல் பாயிண்ட்டை வந்து யாருக்கு சொல்லியிருக்காங்களோ அவங்க பண்ணலை அப்படின்னா அந்த செகண்ட் பாயிண்ட் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த 3 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீஸ் ஃபயர் லைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியிலிருந்து பாகிஸ்தான் தன்னை நாட்டோட சேர்ந்த மக்களையும் ஆர்மியும் வந்து முதல் வித்ட்ரா பண்ணணும். அதன் பிறகு இந்தியா வந்து அங்கேருந்து ஆர்மியை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய அங்கே வந்து ரொம்ப ஆர்மி பீப்புள் நிறைய இருந்திருக்காங்க, அவங்கள ரிமூவ் பண்ணிட்டு அங்கே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் மட்டும் இருந்தால் போதும்னா அவங்கள மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்னு வருது. ஸோ இந்த ரெண்டும் நடந்து முடிஞ்சால் மூணாவதாக ஒரு பாயிண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த பகுதியில் வந்து மக்களுக்கு வந்து பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பாகிஸ்தான் பண்ணவே இல்லை. அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்ல 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய வார் நடக்குது. இந்த வாரில் அதே ஜம்மு காஷ்மீர் பகுதியில் லெஃப்ட் சைடு வந்து எப்படி பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி ரைட் சைடு இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து அந்த வாரில் சைனா ஆக்குபை பண்ணிடுறாங்க. அக்சை சின் அப்படின்னு அந்த பகுதியை வந்து சொல்கிறாங்க. அங்கேயும் இதே மாதிரி அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துடுது. இதன் பிறகு 1972 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்டோட பேர் சிம்லா அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் படி இனிமேல் வேற மூணாவது நபர் யாரும் வந்து நமக்குள்ள வரவே கூடாது, நம்மளே இந்த காஷ்மீர் பிரச்சனையை வந்து ஃபியூச்சர்ல பேசி தீர்த்துக்கலாம். அந்த பிரச்சனையை நம்ம பேசி தீர்க்கிற வரைக்கும் இந்த சீஸ் ஃபயர் லைனை வந்து லைன் ஆஃப் பார்டர்னு பேர் மாத்தி அதை ஒரு பார்டரா டெம்பரரி பார்டரா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்டரை தாண்டி நாங்களும் வரல, நீங்களும் வர வேண்டாம். இதுக்கு இடையில 1963 பாகிஸ்தான் ஒரு வேலை பண்றாங்க. 1962 இந்தியா சைனா வாரம் நடந்து முடிஞ்சிருது. 1963 பாகிஸ்தான் வந்து சைனாவோட ஒரு நட்பு நாடா பேசிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த நட்பு நாடு அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்களாம். அந்த கிஃப்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, நார்த்தன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம இந்தியாவினுடைய பகுதியில் பாகிஸ்தான் ஆக்குப்பை பண்ண அந்த பகுதியிலிருந்து ஒரு பகுதியை ஷாங்ஷம் வேலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதியை வந்து சைனாவுக்கு தாரவாத்து கொடுக்குறாங்க. மொத்தத்தில் மகாராஜா ஹரிசிங்கிட்ட இருந்து அவர் சைன் பண்ணது மூலியமாக இந்தியாவுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்ற பகுதி கிடைச்சாலும் அது முழுசாக இந்தியாவுக்கு கிடைக்கவே இல்லைங்க. நீங்கள் இப்போ மேப்பில் பார்க்கக்கூடிய இந்த இந்தியா மேப்பில், இந்தியா மேப்னா ஒரு இந்திய பிரஜை வந்து இந்தியா மேப்னு சொல்லப்படக்கூடிய இந்தியாவில் எந்த ஒரு பகுதிக்கும் செல்வதற்கான ஒரு உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் மேப்பில் பார்க்குற
இந்த இந்தியாவோட டாப் லெஃப்டில் இருக்கக்கூடிய நார்தர்ன் ஏரியாஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பகுதிக்கும் ரைட்டில் இருக்கக்கூடிய அக்சை சின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதிக்கும் நம்மளால் போக முடியாதுன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த பிரச்சனைகள் காரணமாகவே உலகத்திலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் காஷ்மீர் ஆனால் இன்றைக்கி உலகத்திலே ரொம்ப மோசமான பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமாக இருந்துகிட்ருக்கு. 48 ஒரு அக்ரிமெண்ட், 1972 ஒரு அக்ரிமெண்ட், அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமானா முடிவுக்கு வரல. ஆர்டிக்கிள் 370 அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிளை வந்து 1948 அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் ஒரு சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுக்குறது தான். அது எப்படி நம்ம காலேஜஸ் வந்து அட்டானமஸ் காலேஜ்னு சொல்கிறோமோ அது மாதிரி அது மட்டும் ஒரு ஸ்பெஷல் அட்டானமஸாக இருக்கும் இந்தியாவில். அதுக்குன்னு ஒரு தனி கொடி, அங்கே வந்து சிஎம் அப்படின்றவங்க வரமாட்டாங்க, டைரெக்டாக பிஎம் தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கோரிக்கைகள் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ஷேக் அப்துல்லா மூலியமாக வைக்கப்பட்டது. அதுக்கு வந்து கோபால்சாமி ஐயர் அவர்கள் மட்டும் ஓகே ஒத்துக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய அந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நம்மளுடைய மற்ற தலைவர்கள் வந்து ஒத்துக்கிறதுனால அது இன்னைக்கு வரைக்கும் எழுத்து வடிவில் மட்டும்தாங்க இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பிறகு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் ஜம்முன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் நிறையாவும் மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க கம்மியாகவும் இருந்தாங்க. காஷ்மீர் வேலி ஆஃப் காஷ்மீர்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிகளில் முஸ்லீம்கள் அதிகமாகவும் இந்துக்கள் கம்மியாகவும் இருந்தாங்க. மற்ற லடாக்குன்னு சொல்லப்படக்கூடிய மற்ற பகுதியில் 40% புத்திஸ்டும் 40% முஸ்லீம்ஸும் இருந்திருக்காங்க. இந்த மூணு பகுதியுமே கலாச்சார ரீதியிலும் சரி வழிபாட்டு முறையிலும் சரி அவங்க பேசக்கூடிய மொழிகள்லையும் சரி ரொம்பவே வித்தியாசமாக தாங்க இருந்திருக்கு. ஒரே மாநிலமாக இருந்தாலும் அந்த பகுதி மக்கள் கிட்ட இருந்த இத்தனை வேறுபாடுகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு, அப்படியும் அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரதா இல்லை, அந்த பாகிஸ்தானும் அந்த பிரச்சனையை விடுறதா இல்லை. 1987 சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்படுது. அந்த தேர்தலில் நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி, அந்த பார்ட்டி வந்து 1948 அங்கே ஒரு மிகப்பெரிய பார்ட்டியாக இருந்தது, அதுக்கு வந்து நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியும் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ பவருக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சாலும் அந்த தேர்தல் முடிவுகளில் வந்து மக்களுக்கு திருப்தி இல்லை. இந்த தேர்தல் வந்து ஒரு மோசமான தேர்தல்னு அந்த தேர்தல் முடிவுகள் வந்த உடனேயே எல்லாருமே போராட்டத்தில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போராட்டம், கலவரம், ஒரு பக்கம் ஸ்ட்ரைக்குன்னு மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த பிரச்சனையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அமைப்பு வந்து இவங்களை எப்படியாவது வேறு மாதிரி மாற்றிடலான்னு அங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காஷ்மீர் மக்களை அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியை தாண்டி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு கொண்டு வர வச்சு அங்கே அவங்களுக்கு வந்து இந்த ஆயுதங்களை பழக்கப்படுத்தக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய பயிற்சியை வந்து கொடுக்குறாங்க. அந்த பயிற்சிக்கு பிறகு அவங்க திரும்ப போய் இந்த போராட்டத்திலெல்லாம் ஈடுபடும் போது போலீஸ்க்கு எதிராக ஆர்மிக்கு எதிராக வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்குது. இது வந்து எல்லாமே கையை மீறி போனதுனால 1990 வந்து அங்கே அந்த கவர்மெண்ட்டே வந்து டிஸ்மிஸ் ஆயிடுது. வெறும் எலெக்ஷனுக்கு எதிராக போராட ஆரம்பித்த இவங்களை அந்த அமைப்பை சேர்ந்தவங்க பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க நாளடைவில் வந்து காஷ்மீர் போராட்டம், விடுதலை போராட்டம் அப்படின்னு மாறிட்டாங்க, இந்தியாவுக்கு எதிராக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு அவங்க முஸ்லீம்கள் அதிகமாக இருந்ததுனால காஷ்மீரில் இருந்த ஹிந்துக்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக காஷ்மீரி பண்டிட்ஸை வந்து அவங்கள வெளியேற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய கலவரம் எடுக்குது. அங்கே இருக்கக்கூடிய பல காஷ்மீர் பண்டிட்ஸ் வந்து கொல்லப்படுறாங்க. அதன் பிறகு ஜனவரி 20, 1990 2,00,000 to 3,00,000 காஷ்மீரி பண்டிட்ஸ் ஒரே நாளில் வந்து அங்கேருந்து வெளியேறிட்டாங்க. இந்த போராட்டங்கள்லாம் ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனைகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மொத்த அதிகாரமும் மிலிட்டரிக்கு கொடுக்கப்படுது. மிலிட்டரி ஃபோர்ஸ் முழுவதும் அங்கே இறக்கப்படுது. மிலிட்டரி கண்ட்ரோலில் அந்த பகுதி முழுவதும் கொண்டு வரப்படுது. அன்னைக்கு 1990 அங்கே குவிக்கப்பட்ட மிலிட்டரி தாங்க, இன்றைக்கு வரைக்கும் ஒரு 25 வருடங்களுக்கு மேலானாலுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த மிலிட்டரினாலையும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. நீங்க நம்ம எல்லாரும் சாதாரணமா ஒரு லைஃப் வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா அது மாதிரி காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள்னால வாழ முடியலங்க. எப்ப நீங்க வீட்டை திறந்து வெளியே பார்த்தாலும் ஒருத்தர் போலீஸ் வந்து கையில துப்பாக்கியோட ஒரு ராணுவத்தை சேர்ந்தவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சாலும் ரொம்ப ஈஸியாலாம் போயிட்டு முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள், அளவுக்கு அதிகமான அதிகாரங்கள் வந்து மிலிட்டரிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதிகளில் அவங்க நினைச்சா திடீர்னு நைட்ல ஒரு 2 மணினாலும் சரி, காலைல ஒரு 3 மணினாலும் சரி, நேரம் அவங்க வீட்டை உடச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து செக் பண்றோம் அப்படின்ற பேர்ல உங்களை செக் பண்ணுவாங்க. உங்களை கூட்டிட்டு போய் விசாரணை அப்படின்ற பேர்ல 2 வருஷத்துக்கு உங்களை சிறையில வச்சிருந்தாலும் அவங்களை கேட்கறதுக்கு கேள்வி கிடையாது, அதிகாரம் கிடையாது. மேலும் அவங்க வந்து விசாரிச்சது ஏதாவது வந்து உங்க மேல தப்பே இல்லாம அவங்க தவறா நடந்துகிட்டாலும் அவங்களுக்கு எதிராக நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் வந்து அங்க பொதுமக்களுக்கு கிடையாது. இந்த உலகத்திலே அளவுக்கு அதிகமான ராணுவம் குவிக்கப்பட்ட பகுதினா அது காஷ்மீர் பள்ளத்தாக்கு மட்டும்தாங்க. கிட்டத்தட்ட 671,000 பேர் இந்த ராணுவத்தை சேர்ந்த சோல்ஜர்ஸ் வந்து அங்க இருக்காங்க. ஒரு சில சோல்ஜர்ஸ் ரொம்பவே தங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும் மறுக்க முடியாத உண்மை. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில பார்த்தோம்னா 15 பேத்துக்கு ஒரு சோல்ஜர் அப்படின்ற விதத்தில் அவ்வளோ சோல்ஜர்ஸ் அங்கே இருக்காங்க. பொது பாதுகாப்பு சட்டம், ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம், கலவர பகுதி சட்டம்னு பல சட்டங்கள் வந்து அந்த பகுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் பண்ணக்கூடிய
துஷ்பிரயோகங்கள், அவங்க பண்ணக்கூடிய தவறுகள் வந்து இந்த சட்டத்தின் மூலமாக அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க. இதுவரைக்கும் 10,193 பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு நம்ம இந்திய இராணுவத்தினால உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுது காஷ்மீரோட ஊடக சேவையகம். மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நியாயத்துக்காக போறானாலும் சரி, அநியாயத்துக்காக போறானாலும் சரி, அங்கே உண்மையிலே அவங்க வந்து தவறு பண்ணாலும் இல்லை உண்மைக்காக போறானாலும் அந்த பகுதி மேல் நடத்தக்கூடிய ஒரு துப்பாக்கிச்சூடு இருக்குது. அந்த துப்பாக்கிச்சூடில் பெல்லட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குண்டு வந்து அவங்க மேலே பாயுது. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை சல்லடையாக தொலைக்குது. ஒரு தடவை சுட்டாலே 500 மேற்பட்ட அந்த சின்ன சின்ன குண்டுகள் வந்து பாயும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த குண்டுகள் வந்து உலகத்திலே 2 இடத்துல மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒன்று இஸ்ரேல், அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் காஷ்மீர் பகுதியில். ராணுவம் வந்து நம்மளுக்கு நல்லது தானே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் எதுக்காக நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தா, அந்த காஷ்மீரில் வாழக்கூடிய பொதுமக்கள் வந்து ஒரு சாதாரணமான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சா, அவங்களுக்குரிய ஒரு வேலை வாய்ப்பு, அவங்களுக்குரிய ஒரு மருத்துவம், கல்வின்னு எல்லாமே கிடைச்சதுனாலே பல பிரச்சனைகள் வந்து அங்கே தவிர்க்கப்படும். ஆனால் அதை எல்லாருமே, அரசியலுக்கு வரவங்க எல்லாருமே, அரசியல் தலைவர்கள் அரசியல் ஆக்கிட்டு நாங்கள் பண்ணுறோம்னு இன்னைக்கு வரைக்கும் யாரும் அதை உருப்படியாக பண்ணவே இல்லைங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல சூழல் அமையணுன்ற கோரிக்கையை வைத்துக்கொண்டு, அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் நியாயமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் வைத்துக்கொண்டு, வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரோஸ்ட் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, த ரோஸ்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.